தேவன் எலியாவை எப்படி போற்றி வைத்திருக்கிறாரோ அதே மாதிரி போற்றி அவர்களை அறிந்திருக்கிறார், அவர்களை பெயர் சொல்லி அழைத்தவராய் இருக்கிறார். அதனால நம்ம எலியா வந்து எலியாவை பற்றி தான் அந்த வேதத்துல அதிகமா இருக்குன்றதுனால மற்ற எல்லா விசுவாசிகளும் சாதாரணமானவர்கள் அல்ல, எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில மிகவும் விலையேறப்பெற்றவர்கள். ஆண்டவரை நேசிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையிலே விலையேறப்பெற்றவர்கள். நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆளின் ஆளுங்களில் ஆனந்தம் நீ எனக்கு சூரை செடி எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், உம்முடைய திவ்ய வசனத்திலிருந்து ஆண்டவரே இந்த காட்சிகளை காணும்படியாய் எங்களுக்கு மனக்கண்களை நீர் பரிசுத்த ஆவியானவரே நீர் திறந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களுக்கு வாஞ்சையை தாரும், உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும், உம்முடைய தயவிலே நாங்கள் பெருக எங்களுக்கு உதவி செய்தலும், உம்முடைய வசனங்களோடு எங்களோடு நீர் இடைப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். திருமறையின் திவ்ய காட்சிகளிலே எலியாவின் அவனுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் வந்து நிற்கிறோம். எலியாவுடைய வாழ்க்கையில் நாம் உற்று பார்க்கும் போது அநேக டிசப்பாயின்ட்மெண்ட் வருகிறதை நாம் பார்த்தோம். ஏனென்றால் நாம் எதற்காக அதை நாம் தியானிக்கும் போது எலிசாவும் எலியாவினுடைய ஊழியம் என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது எலியா அநேக வேதனைகளுக்குள்ளாய் அவன் சென்றான் என்று நாம் வாசிக்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், நான் நினைக்கிறேன், வேதத்தில் அப்படி தெளிவாய் போடவில்லை, நான் என்ன நினைக்கிறேன் என்றால், எலியா தன்னுடைய ஊழியத்தில் தனித்து நிற்பதை பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே தனியாகவே தன்னுடைய ஊழியத்தை நடத்தி செல்லுகிறான். தனியாக இருந்து ஊழியம் செய்வதிலும் ஒரு பெரிய பரிவாரமாக இருந்து ஊழியம் செய்வதிலும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நம்ம எல்லாரும் இப்ப வந்து கடவுளுடைய கிருபையில இந்த கிருபையின் நாட்களிலே நாம் இணைந்து எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அநேக பரிசுத்தவான்களுக்கு அந்த கிருபை கொடுக்கவில்லை. எலியாவிற்கு தனியாக ஊழியத்தை செய்யும்படியாய் அவன் தெரிந்து கொண்டானா இல்லை அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அதை நியமித்தாரா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே தனியாய் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும்படியான ஒரு கடினமான பாதை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் அவனுடைய வாழ்க்கை துன்பங்கள் நிறைந்ததாய் இருந்தது, அற்புதங்கள் நிறைந்ததாய் இருந்தது. ஆனால் அந்த அற்புதத்திற்கு சவால் விடும்படியாய் பிசாசின் காரியங்களும் அவன் காண வேண்டியதாய் இருந்தது. பிசாசு காரியங்கள் வந்து வேதத்துல ரொம்ப தெளிவாக போட்டு இருக்கிறது. பாருங்க, பவுல் அவ்வளவாய் வல்லமையாய் ஊழியம் செய்யும் பவுல் அநேக நேரங்களிலே சக விசுவாசிகளிடத்தில் விண்ணப்பிக்கிறார். எதற்காக விண்ணப்பிக்கிறார்? எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லு. கடவுளை அந்த அளவிற்கு முகமுகமாய் தரிசித்த பவுல் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசுகிறார். வல்லமையாய் தேவன் தன்னை அவர் உபயோகப்படுத்துகிறார் என்று அவனுக்கு தெரியும். எல்லாம் தெரிந்திருந்தும் சுவிசேஷ வாசல்கள் திறக்கும்படியாகவும்
தன்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு உண்டாகும்படியாகவும், உடம்பு சரியாம இருக்கலாம், தனக்கு பிரியமானவர்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம், எவ்வளவோ தேவைகள் எல்லாருக்கும் இருக்கிறது, பவுலுக்கும் இருக்கிறது. இந்த தேவைகளுக்காக ஒரு நாளும் அவன் இப்படி நினைத்ததில்லை. தேவனை நான் முகமுகமாய் தரிசித்துக் கொண்டிருக்கிறேன், என் மூலமாக அநேகருக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவன் நினைத்து, தன்னுடைய பிரச்சனைகளை குறித்து அசதியாயிராமல் எல்லாரிடத்திலும் ஜெபிக்கும்படி விண்ணப்பித்துக் கொண்டே இருந்தான் என்று அவனுடைய நிருபங்களில் முழுவதும் வாசிக்கிறோம். உங்கள் அநேகரின் ஜபத்தினாலே எனக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடவுளுக்கு மகிமையாய் முடியும், ரட்சிப்பாய் முடியும் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கூட சொல்லுகிறான். அப்படின்னா நாம் எல்லோரும் ஒன்றாயிருப்பதும், ஒருவருக்கொருவர் அதிகமாய் ஜெபிப்பதும் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். எலியாவுடைய வல்லமையான ஊழியத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார், எலியாவுடைய பிரச்சனைகளையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் வந்து எலியாவை எப்படியெல்லாம் அவர் பிரயோஜனப்படுத்தினார் என்பதும் இருக்கிறது. அதே எலியா ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து எல்லாம் போதும், என்னை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தற்கொலையின் விளிம்பிற்கு தன்னை அவன் தள்ளிக் கொண்டிருந்தான் என்பதையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் நமக்கு நம்ம அதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும், ஏன் எலியாவுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வந்திருந்தது, எந்த அளவிற்கு ஐக்கியம் முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும், எந்த அளவிற்கு நாம் தனியாக இருக்கக்கூடாது என்பதை நாம் முற்றிலுமாய் ஒரு காலம் சபை கூடுவதையும் ஐக்கியம் கொள்வதையும் நாம் குறைச்சிக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நாம் உணர வேண்டும். இன்னைக்கு வந்து இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் தியானிக்க போகிறோம். எலியாவுடைய கடைசி நாட்களை நான் இரண்டு நாட்களாக நான் வந்து அதை நான் தியானிக்கலாம் என்று நினைத்தேன். முதல் பாகத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19:12-21 யாராவது ஒருவர் வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19:12-21 பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று, அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உடைய பலிபீடங்களை இடித்து உடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசைகளின் பட்டயத்திற்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான், யெகுவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையுடைய 7,000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி
நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்து கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர மூட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிறகு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் என்பதை நன்றாக கவனியுங்கள். ஆண்டவரிடத்துல டேட்டா கொடுக்கிறான், தன்னுடைய ஊழியத்தின் விளைவுகளை அவன் கொடுக்கிறான். அவன் கொடுக்கும் போது எப்படி நெகட்டிவா பேசுறான் பாருங்க. நம்ம என்ன நினைப்போம், ஒரு ஊழியம் செய்தால், நான் நிறைய பேர் இப்படி செய்யறத பார்த்திருக்கேன், 40 பேர் வந்தால் 50 பேரு இல்லட்டா 60 பேரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எலியா தன்னுடைய ஊழியத்தின் பலனை குறைத்து சொல்லுகிறான். ஏன் அப்படி சொல்றான்னு நமக்கு தெரியவில்லை. வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியமா இருக்கிறான். என்ன சொல்லணும், ஆண்டவரே உங்களுக்கு நான் இந்த ஊழியத்தை செய்தேன், பக்தி வைராக்கியமா செஞ்சேன், எனக்கு வாழ்க்கையிலே உம்மை தவிர எதுவுமே இல்லை, உம்முடைய ஊழியத்தை என்னுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து விட்டால் எதுவுமே எனக்கு கிடையாது, அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருந்தது. எனக்கு தெரியாது எத்தனை பேர் என் ஊழியத்தின் மூலமாக உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று, உமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆமா, அப்படி சொல்லல. அவன் என்ன சொல்லுகிறான், நான் பக்தி வைராக்கியமா இருந்தேன், நான் ஒருவன் மாத்திரம் அப்படின்னு அவன் என்ன நினைக்கிறான்னா, அவனுடைய ஊழியத்தில் பலனில்லாமல் போய்விட்டது என்று அவனே நினைத்துக் கொண்டிருக்கிறான். பலன் கொடுப்பது யார், விருதாவாய் நம்மை ஊழியம் செய்வது அவர் அனுமதிப்பாரா? ஏன்னா அந்த மாதிரி ஆண்டவரை குறித்த ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது, அது தவறான நம்பிக்கை. நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறோம், நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிறோம், ஆண்டவரை வெறுக்கிறவர்களுக்கு கிட்ட கூட எப்பெல்லாம் சமயம் வாய்க்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் கொடுக்கிறோம். ஏன் கொடுக்கிறோம், ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது கடவுளுடைய கிருபையினால. நாம் விதைக்கிற வசனங்கள் என்றைக்காவது ஒரு நாள் இவருடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்கும், இவர்கள் அவரை தெரிந்து கொள்வார்கள், அவர்களை பற்றி கொள்வார்கள், பரலோக ராஜ்யத்திலே இவர்களை சந்திக்கும் நாள் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு விதைக்கிறோம். ஆனால் எலியாவிற்கு அந்த நம்பிக்கை இருந்தது மாதிரி தெரியல. எல்லா ஊழியத்தையும் அவன் வைராக்கியமாய் செய்கிறான், தேவன் சொன்னதையெல்லாம் செய்கிறான், ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறனே, இதற்கு பலன் உண்டாகுமா, நிச்சயமாய் உண்டு, அவர் என்னை விருதாவாய் இந்த வேலையை செய்ய வைக்க மாட்டார் என்ற எண்ணம் அவனுக்கு இல்ல. விசுவாசம் அந்த அளவுக்கு பாருங்க, அற்புதத்தை எதிர்நோக்குகிற விசுவாசத்திலே தேவன் அந்த அற்புதத்தின் விளைவாக தன்னை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசம் இல்லாமல் இருப்பது ஒரு பரிதாபமான காரியம்தான். ஆனாலும் தேவன் வந்து அவனை அதை அதுக்காக கடிந்து கொள்ளவில்லை. எவ்வளவு அற்புதம், அன்பு நிறைந்த தேவன் பாருங்க. ஆண்டவர் கடிந்து கொள்ளவில்லை அவன் அப்படியெல்லாம் பேசுறான்றதுனால. ஆண்டவர் அழகா சொல்றாரு, என்ன சொல்றாரு, அதை பத்தியெல்லாம் அவனுடைய கம்ப்ளைண்ட் இதெல்லாம் நீ இப்படி எல்லாம் சொல்லாத அப்படிலாம் சொல்லல. யோபுவுக்கு அப்படியெல்லாம் பேசுறாரு, ஆனா எலியாவின் இடத்துல அவன் வேதனையில இருப்பதினால ஆண்டவர் வந்து ரொம்ப சுருக்கமாக, அவன் வந்து தற்கொலை முயற்சியில நின்றுட்டு இருக்கான், அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து சிரியாவுக்கு ஒரு ராஜாவை முடிசூட்டு, அதுக்கு பிறகு இஸ்ரவேலுக்கு இன்னொரு ராஜாவை முடிசூட்டு, அப்புறம் உனக்கு ஒரு வாரிச ஒருத்தனை உருவாக்கி அவனுக்கு வந்து அந்த பட்டத்தை அளித்துடு அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சுருக்கமா ஆண்டவருடைய பார்வையிலே எலியா பலவீனமாக காணப்படவில்லை. நான் வந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஆலயத்திற்கு போவேன். அந்த ஆலயத்திலே வந்து அந்த போதகர் எங்கள் எல்லாரையும்
எங்களுடைய வேதங்களை கையில் எடுத்து சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, இந்த வேதத்துல என்னை பற்றி என்ன சொல்லி இருக்கோ அதுதான் நான் அப்படின்னு அறிக்கை சொல்லுங்கன்னு சொல்லுவார். ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் அது வாய் நான் மாற வேண்டும். நான் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கேன்றது மாறக்கூடாது, வரக்கூடாது. தேவனுடைய பார்வையிலே எலியா யாரு? எலியா மகா வல்லமை பொருந்தியவன். அவன் யாரு? ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடியவன், அரசாங்கங்களை மாற்றக்கூடியவன், மகா வல்லமை பொருந்திய தீர்க்கதரிசி. அதுதான் அவருடைய பார்வையில் இருக்கு. அவர் தான் வந்து தன்னுடைய தூதர்களை வைத்து அவனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவர் அவனுக்கு மகா பெரிய கேடகமா இருப்பதனாலேதான் அவன் எசபேல் மாதிரி பயங்கரமான வல்லமையிலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறவனா இருக்கிறானே ஒழிய, எலியா ரொம்ப தனக்கு வந்து பர்சனல் பாடி கார்டு எல்லாம் வச்சிருக்கிறதுனால அவன் இவ்வளவு நாள் தப்பி இருக்கவில்லை. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் நடந்த காரியங்கள் தான் நம்ம போன தடவை தியானித்த காரியங்கள். வானத்திலிருந்து அக்னி புறப்பட்டு வந்து அவனை அதாவது அவனை வந்து பயமுறுத்த வேண்டும் என்று வந்த போர் வீரர்களை பட்சித்தது என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இதுக்கப்புறம் நடந்தது. ஆண்டவருடைய பார்வையிலே எப்பொழுதும் அவன் வல்லமை உள்ளவனாய் இருக்கிறான். ஆனால் அந்த எண்ணம் ஏன் எலியாவுக்கு வரல? ஏன் அந்த நம்பிக்கை அவனுக்கு வரவில்லை? ஏனென்றால் அநேக நேரங்களிலே நாம் மிகப்பெரிய அற்புதங்களில் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறோம். பெரிய பூமி அதிர்ச்சியிலே தேவனை தேடுகிறோம், சுழல் காற்றிலே தேவனை தேடுகிறோம், மகா பெரிய காரியங்களிலே தேவனை தேடுகிறோம். மெல்லிய சத்தத்திற்கு நாம் அநேக நேரங்களிலே செவி கொடுப்பதில்லை. ஆனால் மெல்லிய சத்தத்தில்தான் தேவன் இருக்கிறார், அதுலதான் அவரை கண்டுகொள்ள முடிவது. நான் வந்து அந்த மெல்லிய சத்தங்கள் எப்போ நமக்கு கேட்கும், அந்த மெல்லிய சத்தங்கள் ஆண்டவரோடு நேசிக்கிற மற்ற மனிதர்களோடு நம்ம பேசும்போதுதான் நமக்கு அந்த மெல்லிய சத்தம் கேட்கும். அற்புதமான வேதம் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வேதத்தை நாம் வியாசிக்கும் போது அந்த மெல்லிய சத்தம் கேட்கும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், பெரிய பயங்கரமான அற்புதங்கள் நம்மை சுற்றி நடக்குமானால் தேவனை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளலாம் என்று நாம் நினைக்கிறோம். அந்த மாதிரி இல்ல. எவ்வளவோ அற்புதங்கள் நடந்தாலும் எல்லாவற்றையும் பார்த்திருந்தாலும் ஆண்டவரை மறுதளித்து போனவர்கள் எத்தனையோ பேர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் இரண்டாய் நின்றது, எவ்வளவு பயங்கரமான காரியம் இல்லையா? இரண்டாய் பிளந்து நின்ற செங்கடலின் நடுவே நடந்து போனார்கள். அக்கறைக்கு போய் அந்த அனுபவத்தை மறந்து விட்டார்கள் இல்லையா? விக்கிரகங்களை ஏற்படுத்தி கன்றுக்குட்டிகள் தான் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது என்று சொல்றாங்க. ஏனென்றால் அற்புதங்களை பார்த்து தேவனை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி தவறாய் நம்பிவிட்டார்கள். அற்புதங்களில் அவர் இல்லை, மெல்லிய சத்தத்தில் அவர் காணப்பட்டார். ஆண்டவரை நீங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டுமா? மெல்லிய சத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், ஆண்டவருக்காக காத்திருங்கள் தினசரி. அவர் மெல்லிய சத்தத்தோடு நாம் பேச வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ இந்த உலகத்திலே பூமி அதிர்ச்சிகள் இருக்கலாம், பயங்கரங்கள் நம்மை சுற்றி இருக்கலாம். அந்த பயங்கரங்கள் நம்மை உறங்காத வண்ணம் நம் கண் இமைகளை பிடித்திருக்கலாம், வேதனை நம்மை குத்திக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனை நாம் கண்டுகொள்ளும்படியாய், இவைகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் இயல்பொருளாக்கும்படியாய் வல்லமை கொண்ட அவரிடத்திலே மெல்லிய சத்தத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அப்போ அவர் நம்மை வல்லமையினாலே முடிசூட்டுவார். எலியாவை அப்படிதான் செய்தார். ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் அவனை பலமுள்ளவனாக்கியது. உடனே ஆண்டவர் வந்து வானத்திலிருந்து அக்னியை ஏற்படுத்தி எசபேலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் அழிந்து போகும்படியால்
பண்ணின அற்புதம் அவனை பலம் உள்ளவனா யாக்கவில்லை. நன்றாக கவனியுங்க. உடனே போய் சீரியாவுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணவில்லை, எகுவை இஸ்ரவேலுக்கு ராஜாவை அவன் அபிஷேகம் பண்ணவில்லை. தேவனுடைய மெல்லிய சத்தம் மாத்திரம் அவனை பலம் உள்ளவனாக்கியது. ஆண்டவர் அற்புதமாய் சொன்னார், மனுஷன் வந்து அப்பத்தினாலே அவன் உயிர் பிழைப்பதில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைப்பான் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைகள் நம்மை வல்லமே உள்ளவாய், அவர்கள் வார்த்தைகளை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார், நமக்கு பிரியமானவர்களை குணமாக்குகிறார். அவருடைய வார்த்தைகளை தவிர இந்த உலகத்தில் பெரிய காரியம் எதுவுமே கிடையாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழியாதுன்னு சொன்னார். அவர் சொன்னார், சொன்னபடி செய்வார். அந்த வார்த்தைகளை அந்த மெல்லிய சத்தத்தின் வழியாய் அறிந்து கொண்ட எலியா அதை ஏற்றுக்கொண்டு போகிறான். தைரியம் வருது. அவர் சொன்னபடியெல்லாம் செய்து கடைசியா அவர் சொன்ன காரியம் வந்து, எலியாவை உன்னுடைய ஸ்தானத்தில் நீ அபிஷேகம் பண்ணு. எலிசாவை, எலிசாவை அபிஷேகம் பண்ணும்போது கவனிங்க, எத்தனை பேரு பாலுடைய ரிலிஜனுக்கு போலன்னு சொல்றார்? 7000 பேர். அவன் என்ன சொல்றான்? நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்னா, தேவன் 7000 விசுவாசிகளை எலியாவிற்கு ஐக்கியம் கொள்ளும்படியா ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனால் எலியா அதன் பலனை உணரவில்லை. அத்தனை பிலீவர்ஸ், உத்தமமாய் இருப்பவர்களை தேவன் வைத்து இருக்கிறார், ஆனா அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. பாருங்க, நமக்கு வந்து தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் அநேகம் நேரம் நமக்கு தெரியாது. ஆனால் அதான் அடிக்கடி நான் இதை சொல்லுவேன், சூலமித்தி தன்னுடைய மனவாளனிடத்துல இப்படி கேட்பார், ஆண்டவரே உம்மை நான் எப்படி கண்டுகொள்வது? உம்முடைய ரட்சிப்பை நான் கண்டுகொள்ள வேண்டும். நீர் எங்கே இருக்கிறீர் என்பதை நான் கண்டுகொள்ள வேண்டும். நான் எப்படி அதை அறிந்து கொள்வது என்று சொல்லி சூலமித்தி ஆண்டவரிடத்துல கேட்பார். உடனே அவர் சொல்றதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே நீ அறியாயாயின், என்னுடைய ஆடுகள், அந்த ஆடுகள் எந்த கூடாரத்திற்கு முன்பாக இருக்குமோ அதுதான் என்னுடைய கூடாரம். எத்தனையோ கூடாரங்கள் இருக்கும், எந்த கூடாரத்திலும் பெயர் பலகை இருக்காது. இயேசு கிறிஸ்துவின் கூடாரத்திற்கு முன்பாக அவருடைய ஆடுகள் இருக்கும், வேற எந்த கூடாரத்திற்கு முன்பாகவே இருக்காது. அவருடைய கூடாரத்தை அறிய வேண்டும் என்றால், அவருடைய பிரசன்னத்திற்குள் வர வேண்டும் என்றால், அவரை அன்பு செலுத்துகிற விசுவாசிகளிடத்தில் நம்ம போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 7000 பேர் இருந்திருக்கிறார்கள், யாரையுமே தெரியவில்லை. பாருங்க, ஆண்டவர் தான் அந்த 7000 பேர்ல எலிசாவும் ஒன்று இருக்கலாம். ஆண்டவர் அவனுடைய அட்ரஸ் சொல்றாரு, இந்த ஆருடைய பிள்ளை எனக்கு உத்தமமா இருந்து கொண்டு இருக்கான், நீ ஒருத்தனுமே இல்லைன்னு சொன்னியே, உனக்கு நெக்ஸ்ட் வரப்போறவனையும் நான் வந்து தயார் பண்ணி வைத்து இருக்கிறேன். எப்படிப்பட்ட விசுவாசி பாருங்க எலிசா. இவன் இருக்கிறதே எலியாவுக்கு தெரியவில்லை. தெரிஞ்சா நானும் எலிசாவும் தவிர மற்றவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி எல்லாம் சொல்ல, நான் ஒருவன் மட்டும்தான் உமக்காக நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கான். ஆனா எலிசாவுடைய விசுவாசத்தை பாருங்க, இவன் போய் தன்னுடைய சால்வையை போடுகிறான். அந்த சால்வையை போட்ட உடனே அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, தேவன் நம்மை இந்த இரண்டாவது ஸ்தானத்திற்காக, எலியாவிற்கு பிறகு முதற் ஸ்தானத்திற்காக நம்மை அபிஷேகம் பண்ணிருக்குதான் இது நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட ஞானம், அப்படிப்பட்ட அபிஷேகம் அவனுக்கு அப்பவே இருந்திருக்கிறது. அப்பன்னா அந்த 7000 பேரோடும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்.
அந்த 7000 பேரையும் ஆண்டவர் வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த 7000 பேரையும் தேவன் எலியாவை எப்படி போற்றி வைத்திருக்கிறாரோ அதே மாதிரி போற்றி அவர்களை அறிந்திருக்கிறார், அவர்களை பெயர் சொல்லி அழைத்தவராய் இருக்கிறார். அதனால நம்ம எலியா வந்து எலியாவை பற்றி தான் அந்த வேதத்துல அதிகமா இருக்குன்றதுனால மற்ற எல்லா விசுவாசிகளும் சாதாரணமானவர்கள் அல்ல, எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில மிகவும் விலையேறப்பெற்றவர்கள். ஆண்டவரை நேசிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையிலே விலையேறப்பெற்றவர்கள். அது எப்படிப்பட்ட விசுவாசியா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பார்வையில சில பேர் ரொம்ப பெருசு, சில பேர் கம்மி, அப்படிலாம் இல்லை. எலியா எப்படியோ அதே மாதிரிதான் அவர் கேள்வி. நான் எதற்காக சொல்ல வேணா, அதுவரைக்கும் எலிசாவுடைய அட்ரஸே தெரியாது நமக்கு, அவன் யார் என்றே தெரியாது, சுவடே தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனை வேதத்திலே முதலாவது அருமை ஆண்டவர் நமக்கு அறிமுகப்படுத்தும் போது ஒரு கை தேர்ந்த ஒரு விசுவாசியாக, ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவனா, பின்னால திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் ஒரு நிமிஷமும், அதாவது கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல் யோசித்து பார்க்காமல் உடனடியாய் தன்னை ஒப்புக் கொடுக்கிறான் எலிசா. அப்படிப்பட்ட தேவனை நேசிக்கிற மனிதர்களை அவர் வைத்திருந்திருக்கிறார். எலியாவுக்கு அது தெரியல பாருங்க, பரிதாபம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை அனுபவிக்க கூடியதா இருக்கணும். நம்ம வந்து எலிசா மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும், நம்ம அதை பார்க்க போறோம். இந்த ஒரு பிரச்சனை எலிசாவுடைய வாழ்க்கையில இல்லை, அவன் தனியாக இல்லை, எப்பவும் விசுவாசிகளுடைய பரிவாரங்களோடு அவன் இருந்தான். அதனால அவனுடைய வாழ்க்கை இன்னும் பிரச்சனை கம்மியானதா இருந்தது. அவனுடைய வாழ்க்கையிலும் நிறைய விசுவாச சவால்கள் வந்தது, நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஆனால் தேவன், அவன் ஒரு பரிவார சூழலில் இருந்ததினாலே, அநேக விசுவாசிகளின் சூழலிலே இருந்ததினாலே அவனை அவன் வந்து வாழ்க்கையில கொஞ்சம் சௌக்கியமாக நடப்பதை பார்க்கிறோம். எலியாவுடைய வாழ்க்கையோடு அவனுடைய வாழ்க்கையை வந்து நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்போது இதெல்லாவற்றிலிருந்து நம்ம என்ன கண்டுகொள்கிறோம், ஆவற்றிலும் இருந்து நம்ம கண்டுகொள்வது ஒன்றே ஒன்றுதான், தேவன் நம்மை மிகவும் அன்பாய் நேசிக்கிறார். அது எலியாவாயிருந்தாலும் சரி, பேர் தெரியாத விசுவாசியா இருந்தாலும் சரி, நம் மீது அவர் கொண்ட அன்பிற்கு அளவே கிடையாது. ரொம்ப முக்கியம் இது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அநேக பிரச்சனைகள் நம்ம நடக்கும் போது நம்ம தனியா இருக்கிறோம், நமக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. எத்தனையோ பேரு தேவனுடைய விசுவாசிகள் நமக்காக இருக்கிறார்கள். இதே எலிசா, ஐயோ ஆண்டவனே நம்ம தனியா இருக்கிறோமே அப்படின்னுட்டு அவனுடைய வேலையால் வந்து அவனிடத்துல சொன்னான், ஐயோ நான் தனியா இருக்கிறேன், நம்ம தனியா இருக்கோம், இந்த மலையை சுற்றி எத்தனையோ ஆர்மி, எத்தனையோ பேர் வந்து இந்த மலையை சுற்றி பயங்கரமாக நிறைந்திருக்கிறார்கள் நம்மை வந்து கைது பண்ணி கொண்டு போவதற்கு. அப்பதான் எலிசா இப்படி சொல்றான், நீ பயப்படாத, இவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். எலியா என்ன சொல்றான் பாருங்க, நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன்னு சொல்றான். இவனுக்கு பின் வந்த எலிசா எப்படி சொல்லுகிறான், இவ்வளோ பெரிய ஆர்மி எல்லாம் பார்த்து பயப்படாத, இவங்க எல்லாரை காட்டிலும் நமக்கு ஜாஸ்தியான ஆளுங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து இவனுடைய கண்களை திறந்து விடும். ஆண்டவரே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கட்டும் அப்படின்னா, அந்த மலை அந்த இடத்தை சுற்றி தேவனுடைய சேனை நின்று கொண்டிருந்ததாம், அக்னிமயமாய். ஆண்டவர் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார் பாருங்க. ஆனா அவ்வளவு பெரிய சேனையை எலிசா உபயோகப்படுத்தவில்லை, தனியனாய் போய் ஹேண்டில் பண்றான் அவ்வளவு பெரிய ஆர்மிய, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் என்ன முக்கியம்னா, நம்மை தனியாய் ஒரு நாளும் அவர் விடுவதே இல்லை, அது அவருடைய பிளானே கிடையாது. அவ்வளவு நேசிக்கிறார் நம்மை. 7000 பேரை வைத்திருந்திருக்கிறார் பாருங்க, எலியாவுக்கு சப்போர்ட்டா.
தேவன் மகா பெரிய வல்லமையுள்ள தேவன், நம் மீது அதிக அன்புள்ள தேவன். நம்மை ஒரு காலம் தனியனா எந்த பாதையில நம்ம நடந்தாலும் சரி, அவர் நம்மோடு கூட வருகிறார். நம்மோடு கூட ஜெபிக்கும்படியாய் அநேக விசுவாசிகளை நமக்காக வைத்திருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எலியாவின் தேவன் எங்களை கைவிடாத தேவன் சுவாமி. ஒருவேளை எங்களுக்கு அநேக நேரங்களிலே தெரியவில்லை சுவாமி, நாங்கள் தனியனாய் நின்று கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு யாருமே இல்லை என்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் எங்களுக்கு வருகிறது. ஆனால் நீர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் மட்டுமல்ல சுவாமி, எங்களோடு கூட அநேக விசுவாசிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கும்படியாய் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறீர் என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தேங்க்ஸ் கிவிங் வீக்கெண்ட்ல உங்களுடைய அன்புக்காக நன்றி சுவாமி. எங்களுக்காக வைத்திருக்கிற அநேக விசுவாசிகளுக்காய் நன்றி சுவாமி. எங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மனிதர்களுக்காக நன்றி சுவாமி. உங்களுடைய அற்புதமான திவ்ய வசனங்களுக்காய் நன்றி சுவாமி. உங்களுடைய வாக்கு தத்தங்களுக்காய் நன்றி. உமக்குள் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திலே கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் நீரன் சொந்தம் நீ
நாளலை முறியாதவர், மங்கி எறிகிறதான துணியை அணையாதவர், நம்முடைய புலம்பலை கடிப்பாய் மாற்றுகிறதான தேவன் நம்முடைய மத்தியிலே உண்டு. நெறிந்த நாளலை முறியாதவர், மங்கி எறியும் திரியை அணையா, புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தேவன் இயேசுவரன். நெறிந்த நாளலை முறியாதவா, மங்கி எறியும் திரியை அணையா, புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தேவன் இயேசுவரன். சொந்தம் நீரன் பக்கம் துன்ப